வெல்கம் டு நாகூர் ஸ்டலபாகம். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு நம்ம கோலா உருண்டை செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை நைஸாக நறுக்கி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மோர் தண்ணியில் போடாட்டி கொஞ்சம் துவர்ப்பு சுவை போகாது, அதனால் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் மோர் தண்ணியில் ஊற வைக்கணும். அப்போ தான் அதோடைய துவர்ப்பு கொஞ்சம் குறையும். தேங்காய் கொஞ்சம் எடுத்துருக்கேன், தேங்காய் சில்லு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதை நம்ம திருகுனிங்கன்னா ஒரு 6 டேபிள்ஸ்பூன் வரும். பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி கொஞ்சம், 2 பச்சை மிளகாய். இதை போட்டு முதல்ல நம்ம வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிக்குவோம். சோம்பு சீரகம் கொஞ்சம் கடிப்பட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் இதோடு போட்டிங்கன்னா ரொம்ப பவுடராக போயிடும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம். இப்போ மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை கொஞ்சம். உங்களுக்கு வாசனை பொருள் பிடிக்கும்னா கரம் மசால் பவுடர் 1/4 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம், இந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு உப்பு. சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், இந்த மஞ்சத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு. இதை மிக்சியில் கொரை கொரன்னு அரைச்சிருவோம். இதில் நம்ம அரைச்சது தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க, தேங்காயில் இருக்க நீர் சத்து போதும். இதில் ஒரு 1/2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மல்லித்தழை. மாவு ரெடி, வாழைப்பூ ரெடி பண்ணிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். அதில் வாழைப்பூ நல்லா இருக்க புளிஞ்சு விட்டு வதக்கி எடுத்துருவோம். ஒன்று நீங்கள் வாழைப்பூவை என்ன பண்ணணும், வெந்நீரில் 1 கொதி மஞ்சத்தூள் உப்பு போட்டு 1 கொதிக்கு விடணும். அப்படி இல்லைன்னா அப்படி வதக்கி எடுத்துக்கணும். பச்சையாக போட்டோம்னா வெளியில் இருக்க வாழைப்பூ வந்து நல்லா வெந்திருக்கும், அந்த உருண்டைக்குள்ளே இருக்க அந்த மசாலா வந்து கொஞ்சம் துவர்ப்பு சுவையோடு இருக்கும். நம்ம மசாலைக்கு வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ வாழைப்பூவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுக்கு 1 சிட்டிகை அளவுக்கு. அந்த வாழைப்பூவில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து கொஞ்சம் வடியும், அந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நம்ம பூவை எடுக்கணும். இப்போ நீர் சத்தே இல்லாமல் உதிரியாக வந்துடுச்சு. இப்போ அமத்திடுவோம். இது ஆறின பிறகு மிக்சியில் வைப்பரில் 1 செகண்ட் போட்டு எடுத்துக்கணும். இப்போ வாழைப்பூவை 1 செகண்ட் வைப்பரில் போட்டு எடுத்துக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போதுமானு பார்த்துருங்க. வாழைப்பூவில் தனியாக உப்பு போட்டிருக்கோம், மசாலையில் தனியாக உப்பு போட்டிருக்கோம். உப்பு போதும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிடலாம் எல்லாத்தையும். நீங்கள் இன்னும் கோலா உருண்டை வந்து இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முட்டையில் டிப் பண்ணி நீங்கள் போடலாம். ஆனால் முட்டை சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். உடனே கிண்டிடாதீங்க, கொஞ்சம் வெந்த பிறகு நீங்கள் உருண்டையை கிண்டி விடணும். உருண்டையை போட்ட பிறகு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு துவர்ப்பே தெரியாது, பிடிக்கும் அவங்களுக்கு. நான் சொன்ன அளவில் தேங்காய் பூவும் பொட்டுக்கல்லையும் போடணும். பொட்டுக்கல்ல கூடி போச்சுன்னா நீங்கள் போடும்போதே, எண்ணெய் சட்டியில் போடும்போதே உருண்டை பிரிஞ்சு போயிடும், கலண்டு போயிடும். அப்படி உங்களுக்கு அளவு சரியாக எனக்கு தெரியலை, பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புதுசாக சமையல் பண்ணுறவங்க நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு 1 உருளைக்கிழங்க வேக வச்சு இதோட சேர்த்து பிசைஞ்சு போட்டுடலாம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.